மண்ட மேல இருந்த கொண்டையை மறந்த மதன் வசமாக சிக்கினார் நேற்றைய தினம் மதன் ரவிச்சந்திரன் என்ற நபரும் அவரது கூட்டாளியான வெண்பாய் என்பவரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ வெளியிட்டிருந்தனர் இந்த சூழலில் அந்த வீடியோவில் பல்வேறு யூடியூப் டியூப் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களின் வீடியோக்களை வெளியிட்டிருந்தனர் இந்த வீடியோ மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கும் என மதன் தனக்கு தானே கூறிய நிலையில் வடிவேலு போக்கிரி திரைப்படத்தில் வரும் வாடிசோடா கதாபாத்திரத்தில் வரும் இருந்த கொண்டையை மறந்த கதையாக வசம் சிக்கியிருக்கிறார் மதன் நவீன் என்ற ஒருவர் தான் டெல்லியிலிருந்து வருவதாகவும் பாஜகவை வளர்க்க வேண்டும் அதற்கு உங்கள் உதவி வேண்டும் என சமூக வலைதளங்களில் முக்கியமாக இருக்கும் பலரிடம் அறிமுகமாக இருக்கிறார் இதுகுறித்து முதன்முதலாக வீடியோ வெளியிட்ட திருமாரஞ்சி என்ன நடந்தது என உண்மையை புட்டு புட்டு வைத்திருக்கிறார் இது ஒரு புறம் என்றால் பாஜகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அதிகாரப்பூர்வ சேனலான தீக்கதிர் சேனலில் மதன் அண்ணாமலையிடம் பேசக்கூடிய ஆடி வெளியிட்டிருக்கிறது மதனுக்கு மட்டுமே தெரிந்த ஆடியோ எப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு கிடைத்தது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஏற்கனவே சபுக்கு சங்கர் தனது டுவிட்டர் பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மதனுக்கும் ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கை காரணமாக மதன் மீதான வழக்கை உதயநிதி வாபஸ் பெற்றதாகவும் அதற்கு பதிலாக உதயநிதி மதனுக்கு வேறு வேலை கொடுத்திருப்பதாகவும் சபுக்கு சங்கர் தெரிவித்திருந்தார் ஒருவேளை உதயநிதி கொடுத்த அசைன்மெண்ட் இதுதானா மதன் என இப்போது கேள்வி எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் மதன் நேற்று வெளியிட்ட வீடியோவில் பாஜகவை ஆடியோ வீடியோ கட்சி என குறிப்பிட்ட நிலையில் மதனின் அதே பேச்சை உதயநிதி கடந்த சில வாரங்களுக்கு முன்னரே பாஜக என்றால் ஆடியோ வீடியோ கட்சி என பேசியிருந்தார் ஒருவேளை மதன் சேகரித்த வீடியோக்களை வைத்துதான் உதயநிதி இவ்வாறு பேசினாரா என்ற கேள்வியை எழுப்புகின்றனர் பாஜகவினர் இவை அனைத்தையும் தாண்டி பாஜகவை ஆதரிக்க டெல்லியிலிருந்து அமித்ஷா அனுப்பிய ஆள் தான் நான் என மதனின் அல்லக்கை நவீன் பேசிய ஆடியோக்கள் வசமாக சிக்கி இருக்கும் சூழலில் இன்னும் சில மணி நேரங்களில் மதனின் ஒட்டுமொத்த தில்லுமுள்ளும் வெளியாகும் என்று கூறப்படுவதால் ஒன்றரை வருடத்திற்கு பிறகு ஜேம்ஸ் பாண்டாக நினைத்துக் கொண்டு வெளிவந்த மதனின் ராஜதந்திரங்கள் அனைத்தும் போக்கிரி படத்தின் வடிவேலுவின் பாடி சோடா கதையாக மாறியிருக்கிறது எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுகிறேன் நவீன் சுப்பிரமணி மதன் டைரின்னு ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்துகிறாங்க என்னையை பத்தி ஏதோ வீடியோ போட்டிருக்காங்களாம் அதுல இருக்கிறது எல்லாம் உண்மை பொய்யே கிடையாது ஆனால் அவை எல்லாம் பொய் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஆதம் தமிழை சேர்ந்த தம்பி மாதேஷ் வந்து ஏன்னா ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்கள் கூட்டம் இருக்குது சென்னையில் நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக அதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பாக இருந்து என்னை கூப்பிட்டு இருந்தார் எனக்கு டைம் கிடைக்கல என்னால் போக முடியல இந்த வீடியோ எடுத்துறதுக்கு முதல் நாள் வந்து எனக்கு ஃபோன் போட்டு ஏன்னா நாளைக்கு வலதுசாரி சிந்தனையாளர்கள் கூட்டம் இருக்குது நீங்கள் கண்டிப்பான முறையில் கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி தம்பி மாதேஷ் கூப்பிட்டதுனால நான் இங்கேருந்து கிளம்பி அப்போ சொல்கிறேன் தம்பி இங்கே வாங்க இப்போ உடனே டிக்கெட் போட்டோம்னா பதினெட்டாயிரம் ரூபா வருது போக வர எனக்கு இப்போ இப்போதைக்கு உடனே டிக்கெட் போட்டு இந்த மீட்டிங் ரொம்ப அவசியமான மீட்டிங்காக இது தேவையான்னு சொன்னப்போ இல்லைண்ணே எக்ஸ்பென்ஸ்லாம் அவங்களாம் கொடுத்துருவாங்கண்ணே நம்ம ஏர் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்றேனே ரூம் ரெண்டெலாம் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொன்னாப்புல நம்ம அதை கூட நம்ம பெருசாக எடுத்துக்கல நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் வரேன் மாதேஷின்னு சொல்லிவிட்டு நான் போனேன் வலதுசாரி யார் வராங்கன்றே ரவீந்திர துரைசாமி வராரு கிஷோர்கே சாமி வராரு அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பேரெலாம் சொன்னாங்க இத்தனை பேர் வர்றாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை மனதில் வச்சு இந்த கூட்டம்னு நம்ம வலதுசாரிச்சினா நம்ம அமித்ஷாவோட ஆளுங்க இவங்க இவங்க தான் இந்த கூட்டம் போடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ உங்கள் பேச்சு வந்து என்ன எதுக்குப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு அப்போ உங்கள் பேச்சு வந்து நிறையா ரீச் ஆகுதுனே நீங்கள் பேசுகிறது மக்கள் மத்தியில் நடுநிலையாக பேசுகிறீங்க எல்லா சமுதாய மக்களுக்கும் பேசுகிறதுனால உங்களுடைய பேச்சு உங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கும் இது வந்து உறுதுணையாக இருக்கும்ண்ணே நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு உங்கள் வீடியோ வந்து இப்போ உங்கள் வீடியோ வந்து ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க பத்து லட்சம் பேரை பார்க்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி மாதேஷ் சொன்னதுனால நான் இங்கேருந்து கிளம்பி போனது உண்மை அப்புறம் ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு நான் தங்குறது எங்கன்னா க்ரீன் பார்க்கு வடபழனி இருக்க க்ரீன் பார்க்கு அங்கே ரூம் வா வாடகையே பத்தாயிரரூபா நான் தங்குகிற ரூம் வாடகை நான் போனால் அங்கே தான் க்ரீன் தான் அங்கே சென்னை வடபழனியில் இருக்குது அங்கே கேட்டுக்கோங்க அங்கே இருந்து எனக்கு திடீர்னு மாதேசு எப்போ மீட்டிங் ஆரம்பிக்குதுன்ற இந்த மாதிரி நாலு மணிக்கு மீட்டிங்னாங்க அப்புறம் அது தள்ளி போச்சுன்னாங்க அப்புறம் ஏழு மணிக்கு மீட்டிங்னாங்க நான் ஏழு மணிக்கு நான் போக நானும் மேலூரை சேர்ந்த என் தம்பி சிவா அவங்க ரெண்டு பேரும் போயிருந்தோம் போனால் அங்கே யாருமே இல்லை அப்போ மாதேஷ் மட்டும் வந்தாப்பில்ல என்ன மாதேஷ் நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க என்ன இவங்கெல்லாம் எங்கே போனாங்க ஆளை காணமேண்டு இல்லைனா தனித்தனியாக தான் சந்திக்கிறதா திடீர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார் தனித்தனியாக சந்திக்கிறாங்களா என்ன இதில் விஷயம் இருக்குது என்னென்ன இப்போ வந்து இது ஐபேக் மாதிரி ஒரு கம்பெனி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் நிறையா உங்களுடைய வியூஸு பொலிட்டிக்கல் ரீதியாக நீங்கள் பேசுகிறத வந்து கொண்டு போனோம் நீங்கள் கொஞ்சம் பே பண்ணிங்கன்னா இந்த கம்பெனிக்கு பே பண்ணின்னு நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொன்னார் நம்ம பே பண்ணி வளர்த்துக்கிறதுக்கு சரி பரவாயில்ல எங்கள் கட்சி சின்ன கட்சியாக இருக்குது அது வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் நாங்கள் எத்தனை நாளைக்கே அப்படியே இருக்காது எம்எல்ஏ எம்பி கூட ஆக வாங்க முடியாமல் இருக்கேன் உங்களை வச்சு ஆனால் ஆயிரம் ஆயிடலாம் அப்படின்ற வார்த்தையை அதில் சொல்லியிருப்பேன் அதில் அந்த நாய் சொல்லுதுல்ல நாய் அந்த நாய் என்ன சொல்லுது நான் பா பாட்டில் வாங்கினேன்னா நான் குடிச்ச டே இப்போ உன்ன சொல்கிறேன் நான் குடித்த வீடியோவை நீ வெளியே போடலை தமிழ்நாட்டில் நீ எங்கே இருக்க மாட்டே நீங்கள் அவனு இந்த நவீன் டே நீ என்ன சொன்ன என்ட்ட நான் எனத்தேன் நான் ராஜகுளம் அங்கடியார் சமுதாயத்தை சேர்ந்தவனே உங்க மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி நான் நாயி வர சொன்னேன் நாய் நாயி அங்கே போய் உட்காந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சால் இவன் இவன் அட்மாஸ்பியரே சரியில்லை நான் மாதேசை கூப்பிட்டு சொன்னேன் என்னங்க நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கே இவன் என்ன செஞ்சான் அந்த நாய் நவீன் சுப்பிரமணியன்ற நாய் பையில இருந்து ரெண்டு சாரா இட பாட்டில் எடுத்தேன் அப்போயே சொல்கிறேன் நான் மாதேஷு இங்கேயே பார் இருக்கு இவன் எதுக்கு அவன் மக்கள் நாதேஷு காது கடிக்கிறேன் ஏங்க இங்கேயே பார் இருக்கு எதனா சாராய பாட்டில் வரும் இவன் அட்மாஸ்பியர் சரியில்லை மாதேஷ் வெளியே வந்துன்னு சொல்லிட்டு போகிறேன் மீட்டிங் முடிஞ்சோன்னே இவன் சரியில்லை மாதேஷு என்னைங்கன்னா நீ சிக்கலில் மாட்டுவே இவன் சரியில்லை இவன் என்ன இங்கே பார் இருக்கு இவன் தூக்கி வைக்கிறான் நான் குடிக்க டே தம்பியெல்லாம் நீ மாட்டிக்கிட்டீங்கண்ணா நான் குடிக்க மாட்டேன்றது என் கட்சிக்கார எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேருக்கும் தெரியும் நான் குடிச்சே அப்படின்னு சொல்லிடுவேன் உன் மேல டெஃபர்டேஷன் வழக்கு போடுவேன் உன் மேல வழக்கு பேர் இருந்தாலும் உங்களை விட மாட்டேன் நான் அதை டே நவீன் சுப்பிரமணியே நீ எங்கன்னா எங்க உன் கொண்டாடிக்கிட்ட எங்க படுத்து கிடந்தாலும் உன்னை விட மாட்டேன் நான் பார்த்துக்க இவன் தூக்கி வச்சா எனக்கு இதெல்லாம் பழக்கில் எடுத்து உள்ள வையா என் அட்மாஸ்பியரே சரியில்லைண்ண என்ன அதில் திமுகவுக்கு ஆதரவாக அந்த வெண்ணையை பேசணும்டாங்க முடியாங்க திமுக ஆதரவாக பேச முடியாது நீ போட்ட வெண்ணை முழுசாக போடுற அந்த வீடியோவை திமுக என்னால் பேச முடியாதுப்பா என்னோடய கொள்கை கிடையாது என்னப்பா ஏதோ வேறு என்ன மாதிரி சொல்லலை ஏதோ ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு வந்து இந்த பையன் தூக்கி காட்டுறேன் என்னப்பா நடக்குதுன்ற அப்போ நான் போகையில் என்னோடய எக்ஸ்பென்ஸ் பணம்

இப்பெல்லாம் நான் வீட்டை விட்டு வெளியேறினா இருபதாயிரம் ரூபா வச்சிருந்தானே வெளியேறுவேன் ஒவ்வொரு வீட்டுக்கு நான் போய் கல்யாணம் வீடு காது குத்துல நான் போயிட்டு வர செலவு தெரியுமா உங்களுக்கு பத்தாயிரம் என்னோட எக்ஸ்பென்ஸ் காசை கையில கொடுத்துட்டு என்னவோ பத்தாயிரம் ரூபாய்க்கு இவர் வில போயிட்டாரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வை நான் சொல்லியிருக்கேன் நான் அதுல நான் சொல்லியிருக்கேன் நீங்களா பேசிக்கிறீங்க நீங்களா ஊன்னு பேசிக்கிறீங்க ஏன்டா இல்லை உங்களை தொலைச்சு முடியும் தமிழ்நாட்டில் நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் இதை சம்பந்தமா உங்க மேல புகார் கொடுப்பான் நவீன் சுப்பிரமணியே நீ சமுதாயம் சொல்லி வந்தவனா நீ எங்க இருக்க முடியாது நீ பாத்துக்க நாளைக்கு உடைய தமிழ்நாடு முழுதும் உன் மேலே கம்ப்ளைண்ட் நான் குடிச்சேன்னு சொல்கிறேன்டா அவன் டே நீ அவள் நீ சேர்ந்து நீங்கள் வந்து வீடியோ எடுப்பீங்க நான் வரையிலே சொல்லிட்டு வந்தேன் நீங்களே மயிறு நான் வரையிலே சொல்லிட்டு வந்துட்டேன் ஆதவ இவனை கூப்பிட்டு ஆதம் தமிழ் சாலை கூப்பிட்டு மாதேச கூப்பிட்டு மாதேச இவங்க சரியில்லை இவன் அட்மாஸ்பியர் சரியில்லை இங்கே பார் இருக்கல இவன் பாட்டில் தூக்கி வைக்கிறான் இவன் போக்கு சரியில்லை நீ இவங்கிட்ட பார்த்து பழகு நான் சொல்லிட்டு வரேன் அப்புறம் நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்தோன்னே எனக்கு பெருசாகவே தெரிலடா நான் அன்னைக்கே எனக்கு இதை முடிவு பண்ணேன் இவங்க ஏதோ பிளான் பண்ணி நம்மகிட்ட வந்திருக்காங்க ஏன்னா நீ என்ன என்ன சொல்கிற மதன்றவனே என்னம்மா ஒரு ஒரு சாதி கட்சி தலைவர் எங்கள் அம்மா வெளியே ரே ஒன்றிய பெத்ததுக்கு வச்சிருக்கிறான் நீ பெரிய தாடியும் கண்ணாடியும் போட்ட பெரிய சார்லிஸ் பிடிக்காடாடியே பொறுக்கினாயே நீ வந்து தமிழ் திருமாரண தெரியாத உனக்கு என்ன திருமாரணம் தெரியாதடா நீ பே அந்த திமுகவை பேசினதுக்கப்புறம் உனக்கு அடைக்கலம் கொடுத்தது யாரா நாயே என்ன நான் குலசாமி கோயிலுக்கு போனோம்னே என்னை எல்லாரும் விரட்டுறாங்கண்ணே என்னை நீங்க எப்படியாவது வந்து நீங்க காப்பாத்துக்கணும் உனக்கு அன்னைக்கு மாவட்ட செயலாளரை கொடுத்து காரை கொடுத்து விட்டு என்னமோ ஒரு சாதி கட்சி தலைவர் என் தாய ரொம்ப இல்லையா உன் பெத்ததுக்கு தாயேடா எந்த இடத்துலையும் கேமரா வைக்கிறது வைக்கிறது நான் அங்க நடந்தது எல்லாம் உண்மடா உண்மடா என்ன நான் குடிக்க மாட்டேன்னு ஊருக்கே தெரியும்டா நான் வந்தடா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் காசை கொடுத்தீங்கடா அதுல நான் ஏதாவது உங்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன் வீடியோவை வந்து ஒரு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு நான் வந்து பத்து லட்சம் பேர் பாசத்துக்கு பார்க்க வைக்கிறேன் சொன்னா அந்த நீ அந்த மீட்டிங்ல பேசினா அப்ப கூட என்னடா சொன்னேன் என்னோட இதை வச்சாது பேசினா இது சின்ன கட்சிப்பா எங்களை இப்படியாவது வளர்த்து கொண்டு போய் சென்னையில நாங்க தென் மாவட்டத்தில தான் இருக்கிறோம் வட மாவட்டத்தில் எங்களுக்கு தெரிய வைங்கடா நாங்கள் இப்படி பண்ணா தானே எங்களுக்கு பெருசா வரும் நீ ஐபேக் இது ஐபேக் கிடையாது ஐபேக் மாதிரி அமித்ஷா கம்பெனின்னு சொன்ன நீங்க பிளான் பண்ணி ஒரு பொம்பளை விட்டு பேச விடுவீங்க ஒரு அந்த நாய் அந்த நாய் அந்த நவீன் சுப்பிரமணிய நாய் டேய் இந்த நாயோட சேர்ந்து பசுவோட சேர்ந்த பன்னி பன்னி பயல்கள பூரா அவங்க உங்களை இருக்கடா டே தமிழ்நாடு முழுவதும் நாளைக்கு உங்க மேல புகார் கொடுக்குறோம் நீ எப்படி வெளியே நடமாறேன்னு பாருங்கடா நீங்க நீ ஒண்ணு உனக்கு பாதுகாப்பு போட்டு கேட்டு ஓடனாசன் மலக்கு போடுவேன் ஹைகோர்ட்ல நான் தண்ணி அடிச்சேன்னு சொல்லியிருக்காது நான் சாரையாக குடிக்க மாட்டேன் எல்லா பேருக்கு தெரியும்டா குடிச்ச வீடியோவை நீ காட்டுறான் அதுல நான் ஏற்கனவே தஞ்சாவூர்ல இந்த தீக்கார இந்த நான் அர்ஜுன் சம்பத்து சாமி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததை தண்ணி பாட்டில் எடுத்துட்டு சாராய பாட்டில் வச்ச நாயிடா நீங்களா யாரை குடிப்பேன்ற யார் காசு காட்டி வள போனே யார் ஆர்எஸ்எஸ் காட்டி கொடுத்தான்ற யாரடா பிச்சை கொடுத்த பிஜேபி காட்டி கொடுத்தான்னு சொல்ற பாரு தொலைச்சு முடியும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க உங்களை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி நாங்க போய் முக்காடு அடிச்சு படுத்துறோம் நினைச்சியா உண்மை சொல்றது கேட்டா வெண்ணெயில எங்களுக்கு வலிக்க போகுது எச்சு கல நீங்க எங்களுக்கு வர சொல்லி ஏமாத்தி எங்களை உட்கார வச்சு வீடியோ எடுத்திருக்க இதுக்குவே என்னை அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்ததுக்கு உன் மேலே நான் டெவரேஷன் வழக்கு போடலாம்டா நான் ஒரு கட்சி தலைவர் என்னைய கொண்டு வந்து என் முன்னால் சாராய பாட்டில் வைப்பேன் ஏன்டா நான் அவ்வளோ முட்டா போய் நினச்சியா நீ வீட்டிங் போட்ட ஹோட்டலில் பார் இருக்கு நீ பாட்டில் தூக்கி வைக்கிறதுக்கு அது கூட நாங்கள் தெரியாமல் நாங்கள் அரசியல் நடத்து நினைச்சியா எல்லாத்துக்கும் போக்குவரத்து காசு அந்த வீடியோவில் வர்ற ஆளுகளுக்கு பூரா நீங்கள் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்றோம் போக்குவரத்து செலவு கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த காசை கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து போடுவீங்களாடா நீங்கள் ஏண்டா பிச்சைக்கார பயில்களா பிச்சை எங்களை வெலை கொடுத்து வாங்குறது உங்கள் அவங்க பெற்றவங்க கூட எவ்வளோ நாளையும் வாங்க முடியாதா உங்களை தொலைச்சி முடியாது தமிழ்நாடு முழுவதும் நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவான் நீ குடி குடியிருக்கேன்னு பாக்கிறேன் நான்